மண்டு 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 பசுங்க இந்த ஈழப்படுகொலை நினைவு நாளில் போய் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு போய் திட்டிங் கிடக்குறாங்க. எந்த அரசியலை பயன்படுத்தி நம்ம ஈழத்தமிழர்களை வந்து கொன்று குவித்தானோ அதே அரசியலை பயன்படுத்தி இந்த அரசியல் இருந்து ஒட்டுமொத்தமாக அவரை துடைத்தெருவதற்கு ஒரு திட்டம் தீட்டுங்கடா பாவீங்கன்னா நாம் தமிழர் தம்பிங்கன்னா அதை விட்டுட்டு 24 மணி நேரம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. திட்டுறது அவன் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான், அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தினந்தோறும் சரி கோடிக்கணக்கான பேர் வந்து அந்த கட்சியை திட்டிக்கிட்டு தாங்கிறாங்க, கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு தாங்கிறாங்க. ஆனால் அவங்க அதை கண்டுக்கிறதா கிடையாது. ஒரு திட்டத்தை தீட்டி அரசியலை பயன்படுத்தி தானே அப்புறப்படுத்த தமிழர்களை கொன்று குவித்து அப்புறப்படுத்தினார்கள் இலங்கையில். அதே அரசியலை பயன்படுத்தி நீங்கள் அப்புறப்படுத்துறதுக்கான திட்டத்தை தீட்டணும், அது அறிவாளித்தனமாக இருக்கணும். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற வரை நீங்கள் தூங்கக்கூடாது. அந்த திட்டம் வந்து ஒவ்வொருத்தரும் போய் சேர்கின்ற அளவுக்கு கலப்பணி செய்யணும், மனதில் வெறி கொள்ளணும். புரியுதா? நம்மை பழி தீர்த்தவர்களையும் நாம் பழித்திருக்கின்ற நாள் என்னைக்கு என்று 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 ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அப்படி ஒரு திட்டம் தீட்டணும். அதை விட்டுட்டு மண்டு பசங்க எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் ட்விட்டர் வாட்ஸ்அப்பில் போய் நாம் தமிழ் தம்பிங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வயது முதிர்வின்மை, அனுபவம் இன்மை. திட்டா போதும் அவங்கள நம்ம வெற்றி பெற்றதும் நினைக்கிறாங்க. ஒரு போதும் கிடையாது. யாரெல்லாம் வந்து ஈழப்படுகொலையில் யாரும் ஆதரிக்காமல் எதிர்த்து நின்றாங்களோ அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும். ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது. அவங்களெல்லாம் ஒன்றிணைந்து நம்ம தமிழர் நிலத்தில் தமிழர் வாழ விடாமல் செய்தவனை இந்த அரசியலிருந்து தூக்கி எறியணும், அதுக்கு ஒன்றிணைந்து வாங்க அப்படின்னு அழைக்கின்ற தருணமாக இருக்கணும். அதை விட்டுட்டு 24 மணி நேரம் திட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் அது? எப்போ பார்த்தாலும் வந்து பேதம் பார்த்து பிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, சிஐஏ போராட்டத்தில் சீமான் வந்து மாமே மச்சான் அப்படின்னு முஸ்லீம்களை உறவு முறை கூப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மேடைகளில் எந்த கட்சியும் ஏறாத அளவுக்கு மேடைகளை ஏறி சிஐஏவை எதிர்த்தது சீமான் தான். ஆனால் ஒரே ஒரு நிகழ்வை வைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் சீமான்கிட்ட இருந்து பிரித்தாங்க. எவ்வளோ துரோக அரசியல்! இந்த துரோகத்தெல்லாம் நீங்கள் வந்து எப்படி முறியடிக்கணும், திட்டம் போடுங்கடா அப்படின்னா அதை விட்டுட்டு 24 மணி நேரம் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களடா தம்பிங்களா அவங்கள. நான் என்னடா சொல்கிறது, நீ யாரா சங்கி அப்படின்னு தானே சொல்கிற? அடிப்படையில் நான் தமிழன்டா, புரியுதா? இந்த ஈழப்படுகளின் போது அதிக நாள் தூங்காமல் அழுதுவன் நானும் ஒருத்தன்டா. உங்களுக்குலாம் தெரியாது, அதெல்லாம் சொன்னால் புரியாது. புரியுதா இல்லையா? நான் பிரபாகரனை எதிர்த்து பேசியது கிடையாது. பிரபாகரனு பின்னாடி இது மாதிரி ஒரு நிலை வரகிற போகுது அப்படின்றத முன்னக்கூட்டியே சொன்னவன் நான். புரியுதா? உன் தலைவனுடைய கொள்கையை முன்னெடுத்து நீ போற, அதுக்கு இழுக்கு வராம காப்பாற்றணும். நாலு பேர் 40 விதமான கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதிலை இப்பொழுதே ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொன்னவன் நான். புரியுதா? அதை விட்டுட்டு 24 மணி திட்டுறதுல என்னடா இருக்குது? என்னை மதம் பார்த்து திட்டியா? என்னை ஜாதி பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பியா? அப்போ தமிழரா ஒன்றிணைனா எப்படி ஒன்றிணையுமா? நம்ம தமிழர்களை கொன்று குவித்த அந்த ரத்த வாடை ஒவ்வொருடைய மனங்களையும் வீசிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அந்த ஓலங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? புரியுதா இல்லையா? யார் வந்து இந்த இன அழிப்புக்கு துணை போனார்களோ அவர்களுடைய நினைவும் அவருடைய முகமும் இந்த மண்டையில் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அதை செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யாமல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் போய் அந்த கட்சிக்காரங்களை திட்டிக்கிட்டே இருந்தால் திட்டினா என்ன பண்ண போகிறான்? நாலு பேர் போய்கிட்டே இருப்பான். பிரபாகரனுக்கு நாய் பேரை வைத்தார்கள். அந்த கட்சிக்காரங்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னால், பிரபாகரன் முடிந்து போன விடையும் அதை வைத்து அரசியல் செய்ய தேவையில்லைனாங்க. மிகப்பெரிய போராளிகிட்டலாம் போய் கேட்கும்போது அவங்களும் என்ன சொன்னாங்க, 2009 நிகழ்வை வைத்து இந்த கட்சியெலாம் எதிர்க்கிற மாதிரி கிடையாதுப்பா, தமிழர்களுக்கு விடிவு வேணும், இந்த கட்சி தான் வேணும், நீங்கள் பிரபாகரனை பேசிக்கிட்டு இங்கே இந்த இடத்துல பிரிவினை பண்ணிட்டு கிடக்காதீங்க அப்படின்னாங்க. எப்போது சீமானவன் ஒரு கட்சியினுடைய ஓட்டை பிரிப்பான அவங்க முடிவு பண்ணாங்களோ அன்றைக்கே சீமானை வீழ்த்தணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்கள வீழ்த்தணும்னா திட்டம் தான் ஏன் போடணும், திட்டக்கூடாதியா? என்ன இது புரிய மாட்டேங்குது தம்பிங்களா? உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னா அரசியல் அனுபவம் கொண்டவங்கக்கிட்ட அந்த மன வேறுபாடு இன்றி ஈகோ போ இல்லாமல் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. புரியுதா? வெறுமனே வசனம் பேசுவதோ வெறுமனே ஒரு கடவுளை உரிமை கொண்டாடுவதோ, புரியுதா இல்லையா, உரிமை கொண்டாடுவதோ உன் வெற்றிக்கான காரணமாக இருக்காது. அரசியலில் ஆண்டாண்டு காலம் பயணப்பட்டவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் துரோகத்தை எப்படி வீழ்த்துவது என்று, எப்படி தேர்தல் வெற்றி பெறுவதுன்னு சொல்லி தருவான். அதை விட்டுருவீங்க, ஆனால் அப்பாவே அந்த மற்றவங்கள திட்டிக்கிட்டே இருப்பீங்க. பரவாயில்ல, விடுங்க.